Hello friends, welcome to PyApp Studio. Naan Bhubalan Munuswamy. Idu Yield Android Part 2 video. Already Part 1 video la Yield Android pathi namba brief ah paathom. Enna keywords irukku, enna annotations irukku, endha annotation edhukku use pannum abindra oru detailed or video namba already paathirukkom. So in case andha video paakadhavangalukku link vandu description la vandirukken. Please go and watch that video before continue this one. Okay, idu vandu Yield Android Part 2 video. In the video la namba Yield Android framework எப்படி ட்ராவல் இன்சூரன்ஸோட எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் டைவ் இன் டு த கோட் நவ். ஃபஸ்ட்டு டேகர் வந்து இன்டிகிரேட் பண்ணோம். டேகர் இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹில்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நீங்கள் போட்டுருங்க, ப்ளஸ் கிளாஸ் பார்த்து வந்து ஆட் பண்ணுறங்க, ஹில்ட் ஆண்ட்ராய்டு கிரேடல் பிளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆப்போட கிரேடல் ஃபைலுக்கு போயிட்டு அதே போல் பிளக்இன் ஆட் பண்ணுறங்க, ஹில்ட் ஆண்ட்ராய்டு பிளக்இன். ஸோ இல்ட் ஆண்ட்ராய்டு டிபெண்டன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுறங்க, தட்ஸ் இட். ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெடி டு இன்டிகிரேட் இல்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஏ அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு இது வந்து இல்ட் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு இப்போ இந்த ரெண்டு வேரியபிள் நம்ம ரிமூவ் பண்ணோம். ரெண்டு வேரியபிள் ரிமூவ் பண்ணோன்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இதை இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டேகர் காம்பனண்ட்டுக்கு நம்ம சொல்லணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ட்ராவல் ரெப்பாசிட்டிக்கு போகிறேன். ட்ராவல் ரெப்பாசிட்டிக்கு போயிட்டு இந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸை வந்து ஹட் இன்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை இது போல் அனோடேட் பண்ணுறேன். இது போல் அனோடேட் பண்ணது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா எப்போல்லாம் நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்க்கா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தரும். ஓகேவா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன், இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு எனக்கு வந்து ட்ராவல் ரெப்பாசிட்ரி வேணும் அப்படின்னாக்கா லேட் இனிட்னு போட்டு ட்ராவல் ரெப்பாசிட்ரி அப்படின்னு போட்டு நான் வந்து இன்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேனாக்கா எனக்கு ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். இது போல் வந்து நான் எங்கெங்கே வந்து இன்ஜெக்ட் இன்ஜெக்ட்னு சொல்கிறேனோ அங்கெல்லாம் வந்து புது ஆப்ஜெக்ட் புது ஆப்ஜெக்டாக எனக்கு ட்ராவல் ரெப்பாசிட்டி ஒரு ஆப்ஜெக்டாக எனக்கு க்ரியேட் பண்ணிட்டு போகும். ஸோ இன்கேஸ் அது போல் எனக்கு வேணாம் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு அக்ராஸ் த லைஃப் சைக்கிள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சிங்கிள் டன் போடணும். ஓகேவா, ஸோ இது முடிஞ்சாச்சு. ஸோ ஆனால் இந்த ட்ராவல் ரெப்பாசிட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இது என்ன பண்ணு நோட்டீஸ் பண்ணுதுனாக்கா, ஓகே நான் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் இது வந்து வெஹிக்கிள் டிஏஓ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கு, இதுக்கு வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேகர் நம்மக்கிட்ட சொல்லுது. ஸோ நம்ம இதுக்கு போகிறோம். இதுக்கு போய் பார்த்தா இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேகரால் முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டேகர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணி தான் அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இன்ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த காம்பவுண்டில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ்க்கு வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அனோடேட் பண்ணணும். அனோடேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அப்ஸ்ட்ராக் இன்டர்ஃபேஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களா நீங்கள் அட் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்ம இப்போ வந்து ட்ராவல் ரெப்பாசிட்ரிக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுனாக்கா வெஹிக்கிள் டிஓ அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸை வந்து எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா டிஏஓ எங்கேருந்து வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த டிஏஓ எங்கேருந்து வருதுனாக்கா இந்த டேட்டா பேஸ்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சக்கா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அப்படி ரிட்டர்ன் பண்ணி விட்டுலாம். ஓகேவா, ஸோ அதனால் ட்ராவல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு டாட் யூசர் டிஏஓ அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராவல் டேட்டா பேஸை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு தெரியதில்லை. அகெயின் ட்ராவல் டேட்டா பேஸ் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டிராகருக்கு சொல்லணும். அதை தான் நான் மேலே சொல்லியிருக்கேன். ஸோ ட்ராவல் டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கான்டெக்ஸ்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ணி இந்த கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணினாக்கா ஆஸ் யூஷுவல் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணினாக்கா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராவல் டேட்டா பேஸை உன்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகருக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் பர்ஃபெக்ட். நான் இப்போ வந்து இந்த ரெண்டு இதுவும் தேவை கிடையாது, ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு ட்ராவல் ரெப்பாசிட்டி வேணுமா நான் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்குவேன், இன்கேஸ் இந்த ட்ராவல் டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னாக்கா கூட நான் என்ன பண்ணுனாக்கா ஹட் இன்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம இது எப்படி யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லாகின் ஸ்க்ரீனுக்கு போகிறோம். லாகின் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லாகின் ஸ்க்ரீனை வந்து இட்ஸ் அ ஃப்ராக்மெண்ட். ஓகே, இந்த ஃப்ராக்மெண்ட் எது ஓஸ் பண்ணி எது
எது மூலமாக இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா மெயின் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டி எங்கே இருக்குது பாருங்கள், மெயின் ஆக்டிவிட்டிஸ் இஸ் ஹியர். ஸோ இங்கே என்ன பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரைட் பண்ணுறோம். இது வந்து டேகருக்கு நம்ம சொல்கிறோம், அதாவது இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட்ஸ். இது வந்து ஆக்டிவிட்டி ஃப்ராக்மெண்ட்ஸு, இது ரெண்டுமே இந்த ரெண்டுமே வந்து நான் ஒன்றாக்கா ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு லாகின் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போயிட்டு இதையும் ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பட் லாகின் வியூ மாடலுக்கு போனீங்கன்னு வச்சிங்களா, லாகின் வியூ மாடலுக்கு வந்து ட்ராவல் ரெபாசிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ட்ராவல் ரெபாசிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த என்ன பண்ணணுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேகரில் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல, இந்த ஸ்பெசிஃபிக் அட் இன்ஜெக்ட்னு போயிட்டு இந்த அட் இன்ஜெக்ட்டுக்கு வந்து அகெயின் வந்து ட்ராவல் டிஏஓ வேணும். அந்த ட்ராவல் டிஏஓ வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொவைஸில் கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அதை ரிசால்வ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ இது போல் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னாக்கா இந்த லாகின் டேட்டா மாடலில் ஃபஸ்ட்டு வந்து அட் இன்ஜெக்ட் இதையும் நம்ம இன்ஜெக்டாக மார்க் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ரன் டைமில் க்ரியேட் பண்ண முடியும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து யீல்ட் வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணும். ஏன்னா இது வியூ மாடலில், அதனால் யீல்ட் வியூ மாடல் மார்க் பண்ணிவிட்டு இந்த லாகின் ஃப்ராக்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாக்கா பை வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி ஃபங்க்ஷன் இருக்குது, வியூ மாடல்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகேட் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த டெலிகேட் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ லாகின் வியூ மாடல் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து வியூ மாடல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆகிடும். நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்ல, இது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிபெண்டன்சி எல்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு ட்ராவல் உங்களுக்கு ரெபாசிட்டரி இங்கே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வியூ மாடல்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகிடும். இப்போ வந்து லாகின் ஃப்ராக்மெண்ட்டும் முடிச்சாச்சு. அதே போல் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் கொடுக்குறோம். அதேபோல் ரிஜிஸ்ட்ரேஷன் வியூ மாடலுக்கும் போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் வியூ மாடல் போயிட்டு இது அகெயின் அட் இன்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சொல்லிவிட்டு ட்ராவல் கெப்பாசிட்டி அதை ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஹில்ட் ஆண்ட்ராய்ட் சாரி ஹில்ட் வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூ மாடலை மேப் பண்ணிடும். அதே போல் இதுக்கு வந்து எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், ரிஜிஸ்ட்ரேஷன் வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வியூ மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகேட் மெத்தட் கால் பண்ணி விட்டோம்னாக்கா இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த வேலையும் முடிஞ்சிச்சு. இன்னொன்று ஹோம் ஃப்ராக்மெண்ட் இருக்கும், ஹோம் ஃப்ராக்மெண்ட் இருக்கும் ஆண்ட்ராய்ட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். இந்த வியூ மாடலில் வந்து ரெண்டு ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று வெஹிக்கிள் டீட்டெயில் ஃப்ராக்மெண்ட், ஒன்று வெஹிக்கிள் லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ராக்மெண்ட் வந்து இந்த சேம் வியூ மாடலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி வந்து லோட் பண்ணுது. அப்படின்னும் போது அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி ஸ்கோப்பில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் போகிறது மூலமாக ரெண்டு, அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி எந்தெந்த ஃப்ராக்மெண்ட் லோட் பண்ணுதோ, எந்தெந்த ஃப்ராக்மெண்ட்டு இந்த வியூ மாடலோட கனெக்டாக இருக்கோ, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இது ஆக்டிவிட்டி ஸ்கோப், ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரே ஒரு வியூ மாடல் தான் க்ரியேட் ஆகும். அந்த அதுதான் அசம்ஷன்ஸ். ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதுவும் ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அனோடேட் பண்ணுறோம். அனோடேட் பண்ணிவிட்டு எங்கே இருக்குது வியூ மாடல் இதுக்கு. ஓகே, இந்த வியூ மாடல் வந்து வெஹிக்கிள் வியூ மாடல். இங்கே வந்து டெலிகேட் மெத்தடை கால் பண்ணுறோம். டெலிகேட் மெத்தட்னா வியூ மாடல்ஸ் அப்படின்ற டெலிகேட் மெத்தடை கால் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இந்த கம்பேனியன் ஆப்ஜெக்ட்லாம் தேவைப்படாது, ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் டன் கிங்கிள் டன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இது ஆட்டோமேட்டிக் ஆக்டிவிட்டி ஸ்கோப்பில் வச்சு சிங்கிள் டன் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடும், எல்லாமே ரிசால்வ் பண்ணிக்கும். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் டன், இட்ஸ் டைம் டு லான்ச் த அப்ளிகேஷன்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் மீ நவ். உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட். Otherwise, if you really like this video, please do
like, share and subscribe and do not forget to press the bell icon. Thank you so much for watching the video. Nandri.